நண்பா, டிலீட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்களா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து எந்த மாதிரி ஸ்டோரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு உங்களுக்கு கேமராவாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து மெமரி கார்டு, யூஎஸ்பி டிரைவு, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா 4D டிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஃப்ரீயாகவும் கிடைக்குது, பர்ச்சேஸும் கிடைக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஆஃபரில் போயிருக்குது, நீங்கள் வேணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலு ரிகவர் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரிகவர் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரீலே வந்து எப்படின்னு காமிச்சிடறேன். இந்த ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB வரைக்கும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2GB வேலை உங்களுடைய டேட்டா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குதுன்னா அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ காட்சியில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இதை ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரீ டவுன்லோட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து டவுன்லோட்ஸுக்கு போவோம். இந்த டவுன்லோட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அது மேலே கிளிக் பண்ணி இது மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், இது வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டாலேஷனாகவே ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸு, ரொம்ப ஸ்பீடாக வந்து வேலை வந்து முடியுது எப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு போய்க்கலாம். கம்ப்யூட்டரில் போயிட்டு இந்த பென்ட்ரைவ் யூஎஸ்பி டிரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்குன்னு. இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவ் மேலே உள்ள என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். பென்ட்ரைவ் உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வேணால் டாக்குமெண்ட் நான் போட்டிருப்பேன், ஆனால் வந்து தற்சமயத்துக்கு ரெண்டு ஃபோட்டோ வீடியோ வந்து இருக்குது. இதை நம்ம இப்படி டிலீட் பண்ணிடலாம். முதல்ல ரைட் கிளிக் பண்ணி இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து டிலீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஃபார்மேட்டும் பண்ணிடுறோம், ஓகேங்களா. டிலீட்டும் பண்ணியாச்சு, ஃபார்மேட்டும் பண்ணியாச்சு. இதை நம்ம ரிகவர் கரெக்டாக ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி ரிகவர் பண்ணுறது என்பதற்கான பர்டிகுலரான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஆயிடுச்சுங்களா, ஆயிரத்துக்கு அவர் க்ளோஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம்னா நம்முடைய யூஎஸ்பி டிரைவ் வந்து காலியாக இருக்குது. ஆமாம் தானே. இப்போ இங்கே ரீசைக்கிள் பின்ல போய் பார்த்தீங்கனாலும் இது வந்து காலியாக இருக்குது. இதை நம்ம ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு இந்த தண்டர் ஷேர்து 4D டிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்க போது பார்த்திங்கன்னா இது லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிருக்குது, சிம்பிளான இன்டர்ஃபேஸிங் காமிக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இங்கே பாருங்களாம், ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு, கிராஷ்டு டிரைவு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு, வீடியோஸ் ரிப்பேர். அதாவது உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், ஆனால் வந்து காமிக்காது சரியாக, ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும், பிளர் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுது. இங்கே டிஸ்கவர்னு சொல்லிக்கிறது பார்த்திங்களா, டிஸ்கவரில் போயிட்டு இன்னும் என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் உங்ககிட்ட இருக்குது என்பதை பற்றி நீங்கள் டிஸ்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஹார்ட் டிவைக்கு போகிறேன். இங்கே யூஎஸ்பி டிரைவுக்கு பார்த்திங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ரீஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரீஸ்கேன் சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்மளது ஃபோட்டோஸு வீடியோஸ்க்கு மட்டும் நம்ம விட்டுட்டு மீது எல்லாத்தையும் வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா வச்சிங்களா, இது வந்து ஸ்கேனாகவே ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி நம்மளுடைய யூஎஸ்பி டி டிரைவ் வந்து ஸ்கேனாக ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரிகவர் ஆனதுக்கப்புறம் பர்டிகுலராக என்னத்தை நம்ம ரிகவர் பண்ணி வெளியே எடுக்கணும் என்பதையும் நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே சைடில் வந்து பாருங்களா, இந்த இடத்துல பாக்ஸ் டைப் காமிக்குது, இது மாதிரி காமிக்கும். இல்லாட்டா வந்து வியூ பாயிண்ட் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இங்கே ஃபில்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களா, மேலே நாலஞ்சு ஆப்ஷன் காமிக்குது. நாலஞ்சு ஆப்ஷனில் இங்கே ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வேணும், ஆல் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க, கன்ஃபார்ம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டைப் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் வேணும்னா ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டா வீடியோஸு டாக்குமெண்ட்டு எது எது வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, வெறும் ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே ஸ்கேன் ஆகிருக்குது, இது ரொம்ப லேட் ஆகும். இது ஏன்னா வந்து ஃபுல்லு டீப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிலீட் ஆன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து இது ஸ்கேன் பண்ணி எடுக்கும். அதனால் நான் இப்போ நான் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மோடிஃபை விஷயில் வந்து ஆல் டேட்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டுடே, எஸ்டர்டே, அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக், இந்த மூணு விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணா கூட கஸ்டமைஸ் டேட் கூட கொடுக்கலாம், இந்த டேட்டில் இந்த மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டா எங்கள் டேட் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் வீக்கிலேருந்து இது வரை இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன டிலீட் ஆகுது அதை மட்டும் எனக்கு கெச்சா போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து ஆல் சைஸ்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், எப்படி 500 MB இருந்துச்சா, உங்கள் ஃபைல் சைஸ் வந்து எவ்வளோ சைஸில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். டேக் வந்து எந்த மாதிரி டேக் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் பேர் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஆர்டிஸ்ட் பேர் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆல் டேக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சுங்களா, இப்போ வந்து இது இங்கே ஸ்கேன் ஆகிருக்குது, ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு காமிக்குது. ஏன்னா வந்து ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம செலக்ட் பண்ண விஷயம் ஃபோட்டோஸ் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம பார்க்கலாம், இது ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிகவர் பண்ணலாம், இல்லாட்டா வந்து இப்போயே கூட இந்த இடத்துல ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல் ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா இது 100% ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
நீங்கள் இது மாதிரி 100% வெயிட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பாருங்க, சீக்கிரமாக நான் ஒரு முறை என்ன வந்துக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த ஃபைல் யூ வாண்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்மளுக்கு இங்கே ஃபைல் எதுவுமே செலக்ட் ஆகாததால் நம்ம இப்போ ரிக்கவர் கொடுக்க முடியல. ஏதாவது ஒரு ஃபைல் இங்கே ஃபோட்டோன்னு வந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணி நம்ம ரிக்கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிற பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கூட இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம், இல்லாட்டா வந்து ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ லாஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ காமிக்குது. நம்ம இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுத்தையும் ரிகவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை மட்டும் ரிகவர் பண்ணி அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். நம்ம இது மாதிரி ஸ்கேன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை. லாஸ்ட் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லுது. நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஎஸ் ட்ரைவிலே வந்து ஒரு ஃபோல்டர் இந்த சேவ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க, அதே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் எனிவேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே ரிப்பேர் அண்ட் ரிக்கவர்னு சொல்லிட்டு, இங்கே ரிக்கவர் ஒன்லைன்னு சொல்லிட்டு, நம்ம ரிப்பேர் அண்ட் ரிக்கவர்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், இது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது ரிக்கவர் ஆகட்டும், ரிக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா உணர்வு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ரிக்கவர் பண்ண விஷயம் வந்து 2GB கிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், இந்த இடத்துல ஃப்ரீ வெர்ஷனாக வந்து ஷேர்னு சொல்லிட்டு காமிக்கும். ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா 3-4GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே ஷேர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அந்த 4GB வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு ரிகவர் பண்ணிக்கலாம். நண்பா இது மாதிரி ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நார்மல் ரிக்கவரின்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம், சீக்கிரமாக அது ரிக்கவரி ஆகிடும். இது மாதிரி ரிப்பேர் அண்ட் ரிக்கவரின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவாக இருக்கட்டும், இல்லாட்டா உங்கள் மொபைலில் உள்ள ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன டிலீட் ஆயிருச்சு பார்த்தீங்களா, எல்லாமே ரிக்கவர் பண்ணுறதுக்கு இது ட்ரை பண்ணோம். இப்போ இது மாதிரி ரிக்கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு பாருங்களா, எவ்வளோ விஷயத்தை நம்மளுக்கு ரிக்கவர் பண்ணி கொடுத்துருதுன்னா நம்மளே நம்ப முடியல. இந்த இதெல்லாம் பென்ட்ரைவில் இருந்துச்சான்னு சொல்லிட்டு நான் இனிமேல் பார்த்தா தான் எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா வச்சிங்களா, இதே டேட் பாருங்க, இதெல்லாம் இப்போ ரிகவர் ஆகிருக்கு, 6வது மாதம் பாருங்க, இங்க ஜூன் மாதம் டிலீட் ஆன விஷயம் இதெல்லாம். இது மாதிரி முடிஞ்ச அளவு இந்த பென்ட்ரைவில் எவ்வளோ டேட்டா இருந்துச்சு எல்லாத்தையும் ரிகவர் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லார்ஜ் ஐக்கான்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் வச்சுக்கலாம். பாருங்களா பென்ட்ரைவில் எந்தெந்த விஷயம் டிலீட் பண்ணுமோ எல்லாமே மொத்தமாக வேலை வந்துருச்சு. இதில் நம்மளுது வீடியோக்கு பாருங்க, இதை நம்ம டிலீட் பண்ண ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் நம்ம டிலீட் பண்ண வீடியோஸு எல்லாமே வந்து இதில் பக்காவாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி டிலீட் பண்ண விஷயமும் வந்து சூப்பராக வந்துருச்சு, அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர். உங்களுக்கு டிலீட் ஆன ஃபோட்டோஸை ரிகவர் பண்ணோம், வீடியோஸை ரிகவர் பண்ணோம், இது மாதிரி உங்களுக்கு விஷயம் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சாஃப்ட்வேர் வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேலை செய்யுது. ரிகவரி கம்ப்ளீட்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு பார்த்தீங்களா, வியூ ரிகவர்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி காமிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஎஸ்பி டிரைவில் நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, மொத்தமாக இது வந்து 9.60GB வந்து ரிகவர் பண்ணி கொடுத்தது. நம்ம டெலீட் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஆன டெலீட் ஆன விஷயங்களையும் இது வந்து ரிகவர் பண்ணி கொடுக்குது. இவ்வளவு அற்புதமான சாஃப்ட்வேர் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஃப்ரீயாவே வந்து நீங்க 2GB வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிகவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணும் இந்த சாஃப்ட்வேரை, ஷேர் பண்ணிட்டு ரிகவர் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதனுடைய ஃப்ரீ வெர்ஷன் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ட் வெர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஒரு நீங்க ஒரு பிசினஸா கூட பண்ணலாம், வேணா கூட இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டு ரிகவரி பண்ணி கொடுத்து நீங்க பிசினஸா கூட நீங்க இதை நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல சாஃப்ட்வேர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.